வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷாரு கான் அதுக்கப்புறம் அனுஷ்கா சர்மா சேர்ந்து நடிச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியான படம் தான் ரப்னே பனாடி ஜோடி கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சரி இந்த படத்தோட கதைய பத்தி பார்ப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூழலில் வந்து ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வருது ஷாரு கான் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை கடைசியில் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி சேர்ந்தாங்களா தான் இந்த படத்தோட முக்கியமான கதைன்னு சொல்லலாம் இந்த படம் வந்து கேட்கும் போது கண்டிப்பா இருக்கும் வாங்க இப்போ மூவி எக்ஸ்ப்ளனேஷன் கூட போயிடுவோம் படத்தோட ஆரம்பமே ஷாருக்கானும் அனுஷ்கா சர்மாவும் ஊர்ல இருந்து வராங்க இதுல ஷாருக்கான் அவர்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்தர் சூரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அனுஷ்கா சர்மாவோட பேர் டானி அப்படின்றத இவங்களோட பேரு இவங்க ரெண்டு பேருமே வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கி அவங்களோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் கூடி இவங்களே வேடிக்கை பாக்குறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாரு கான் திடீர்னு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காரு எப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உடனே ஷாரு கான் வந்து கதவு மூடுறாரு இப்போ தான் வந்து ஷாருக் கானுக்கும் அனுஷ்கா சர்மாக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுன்றத நமக்கு காட்டுறாங்க ஸோ சுரேந்தர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேருக்காரு அதாவது நம்ம ஷாருக்கான் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு அந்த ஃபங்க்ஷனில் கல்யாணம் பொண்ணு தான் டானி அந்த ஃபங்க்ஷனுக்கு அவருக்கு போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ப்ரொஃபஸரோட பொண்ணு தான் வந்து டானி ஸோ அந்த ப்ரொஃபஸர் கிட்ட சில விஷயங்களை பேசும்போது அனுஷ்கா சர்மா கிட்ட சொல்றாரு நான் ஒரு பையனை சொல்லுவேன் இல்லை அந்த பையன் டேலண்டடுன்னு சொல்லுவேன் பார்த்தியா அவன் இவன் தான் அப்படின்னு சொன்னோன்னா டானி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பா எப்போ பாரு சுரேந்தர் சுரேந்தர்னு உங்க பேச்சு தான் பேசிட்டு இருப்பாரு நீங்க என்ன அவ்வளோ டேலண்டடா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு அனுஷ்கா சர்மா போவாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்க போதுன்னா ஆனால் இங்கே தான் ஒரு ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள மாப்பிள்ள பார்க்க வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிற அந்த ஃபேமிலி வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க இப்ப அப்பா ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பையன்கிட்ட கிட்ட ஒப்படைக்கணும் அவங்க பொண்ணு அப்படின்னு நினைக்கிற அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கிட்ட பேசுறாரு அதே மாதிரி வந்து அனுஷ்கா சர்மா கிட்டயும் பேசுறாரு இந்த மாதிரி என்னோட பொண்ணை கடைசி வரைக்கும் நீ மட்டும் தான் பத்திரமா பாத்துப்ப நீ ஒழுக்கமானவன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு சத்தியம் வாங்கிடுறாரு ரெண்டு பேருமே கல்யாணம் என் கண்ணு நடிய பண்ணுங்கட்டு ரெண்டு பேரும் இப்படிதான் கல்யாணம் ஆச்சு சோ இந்த விஷயத்தை ஷாருக்கானும் கானும் நினைச்சு பாக்குறாங்க அதே மாதிரி அனுஷ்கா சர்மாவும் நடந்த விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க ஷாருக் கான் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைட் டைப் யார்கிட்டயுமே அவ்வளவு சீக்கிரத்துல பேசிட மாட்டாரு ரொம்ப விலகி விலகி போகக்கூடிய நபர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முழு ரூமே கூட அவங்க எடுத்துக்கிட்டோம் நம்ம மாடியில் ஒரு ஓரமாக படுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு கிளம்பும் போது அனுஷ்கா சர்மா இன்னும் முழிக்கல உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சாப்பாடு வச்சிடறாரு கதவை தட்டி சொல்றாரு உங்களுக்காக நான் சாப்பாடு வச்சிட்டேன் வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் மட்டும் தோணுது என்ன இன்னும் நம்ம கிட்ட பேசலையே நம்மளை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஷாருக் அவர்கள் யோசிக்கிறாரு இந்த விஷயம் எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் வந்து ஆஃபீஸ்க்கு போறாரு ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பவர்னு ஒரு இடத்துல தான் இவர் வேலை செய்கிறாரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் வராங்க இவருக்கு கல்யாணம் நியூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருது உடனே கங்கராஜ் பண்ணுறாங்க அவரும் சொல்றாரு இந்த மாதிரி நைட்டு வேணா ட்ரீட்டுக்கு அவங்க ட்ரீட் கேட்க போக தான் அவர் அந்த விஷயத்தை சொல்றாரு இதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தில் நமக்கு காட்டுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அவர் சுரேந்தருக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு இவர் வந்து ஒரு வந்து அழகு நிலையம் வச்சிருக்காரு அந்த இடத்துல வந்து ஷாருக் கான்கோ இவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்ன நம்மளுக்கே சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டான்னு செம்மையாக டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு அவருக்குள்ளேயே அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சுரேந்தர் வராரு சுரேந்தர் வந்தோன்னா இந்த மாதிரி முதல்ல பேச மறுக்கிறாரு பேச மறுத்தோன்னே வா ரூம்க்கு போய் பேசலான்னு அவரோட ரூமில் கூப்பிட்டு போறாரு ஷாருக்கான் கான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லை எங்கள் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு உடனே அந்த ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ணுறாரு புரியுது உன் நிலம புரியுது நான் உன்கிட்ட கிட்ட இப்படி தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்னோன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவர் வீட்டு கிளம்பிடுறாரு இதை தொடர்ந்து ஷாருக்கான் வந்து நைட்டுக்காவது சாப்பிட வருவாங்களா அனுஷ்கா சர்மா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு ஆனால் அவங்க கிட்ட பேசுகிறாரு அதாவது கதவுலேருந்து வந்து வரீங்களா சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது சாப்பிட்டா தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க அவங்க முன்னாடி ஒரு டீயாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அனுஷ்கா சர்மா எதுவுமே பதில் சொல்லலை இவரும் சோகமாக போய் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி பேசி இருக்கும்போது ஒரு எதிர்பாராத சமயத்தில் இவங்க அனுஷ்கா சர்மா வந்து டீ எல்லாம் எடுத்துட்டு வராங்க அதை பார்த்தோன்னா ஷாருக்கானுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு எல்லா விஷயத்தையும் இது பண்ணி எல்லாருக்கிட்டையும் கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க இப்போ ஷாருக்கானுக்கு வந்து நிம்மதியா இருக்கு என்னன்னா பரவாயில்ல இவங்க கடைசியா பேசிட்டாங்கன்னு அன்னைக்கு நைட் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி அனுஷ்கா சர்மா சொல்றாங்க அதுக்கு என்ன கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு பரபரப்பா எழுந்திருக்கிறாரு உடனே ரெண்டு பேருமே வெளியே போய் பேசுறாங்க அப்ப அனுஷ்கா சர்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரொம்பவே ஜாலியான டைப்பு ஆனா இப்ப மன ரீதியாக வந்து நான் கொஞ்சம் பாதிப்பில் இருக்கேன் அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க உங்களை நான் காயப்படுத்தணுன்றது என்னோட எண்ணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னேச்சா நான் இதுக்கெல்லாம் காயப்படுறவன் இல்லை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுமே என்கிட்ட பேச மாட்டாங்க சின்ன வயசுலேருந்து நான் அந்த விஷயத்தை அனுபவிச்சிருந்தால் தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை என்னைக்கு நீங்கள் மைண்ட் ரீதியாக ரிலாக்ஸ் ஆகுறிங்களோ என்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக என் கூட பேசுகிறீங்களோ அது வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி ஷாருக்கான் கான் சந்தோஷமாக இருக்கார் இதை தொடர்ந்து நமக்கு மறுநாள் என்னென்னு காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சர்மா காலையில் கிளம்புறாங்க காலையில் கிளம்பும் போது இவருக்கு டிஃபன் பாக்ஸ் பாக்ஸ்ல டிஃபனே ரெடி பண்ணி தராங்க இதை உடனே இவருக்கு ரொம்பவே குஷியாயிருதுப்பா நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸே ரெடி பண்ணி தந்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஐயா நம்ம வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையா ஒரு சாங்கும் இங்கே வைக்கிறாங்க இந்த சாங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ இந்த சாங்ல வந்து எல்லா விஷயத்தையும் காட்டுவாங்க எப்படி வந்து அவங்க கவனிச்சுக்கிறாங்க அப்படின்றத இவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாங் ஆடுற மாதிரி இருக்கும் அதாவது வந்து அவர் அந்த ஆஃபீஸ்க்கு டிராவல் பண்ற தூரத்தில் அந்த அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்தத நினைச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு இதுதான் இதை தொடர்ந்து இப்போ முக்கியமான விஷயத்தை காட்டுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சர்மாக்கு இந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும் படத்தில் படத்தில் ஹீரோவை வந்து அனுஷ்கா சர்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து ஷாருக் கானும் பார்க்குறாரு ஓ இவருக்கு இவளுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்றத நினச்சிக்கிறாரு டானியை தூரத்துல இருந்து பார்த்தே சுரேந்தர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது டானி வராங்க வந்து சுரேந்தர் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது நான் ஏதாவது டான்ஸ் கிளாஸ் போட்டுமா அப்படின்னு ஒன்னே சுரேந்தர் இருந்து வேகமா எழுந்திரிச்சு போறாரு ஆனால் அவர் காசு வச்சுட்டு தான் போயிருக்காரு உடனே டானியும் சந்தோஷப்படுறாங்க சுரேந்தர் சிரிச்சுக்கிட்டே வந்து படிக்க டேரி மேலே போயிடுறாரு டானி அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கும்போது மறுநாள் வந்து அவரோட ஃப்ரெண்டு கடைக்கு போகிறாரு ஃப்ரெண்டு கடைக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து டானி வந்து பையன்கிட்ட வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்றேன் அப்படின்னு சொன்னா நான் அவளுக்கான காசையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு சொல்லும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு என்னதான் இருந்தாலும் என்ன பிடிக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது அதுக்கு காரணம் நான் வந்து அழகா இல்லை அதுதானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா சொல்றாரு நான் புட்டி போட்டிருக்கேன் புட்டி போட்ட பசங்களை எல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா அப்ப நான் எல்லா விஷயத்தையும் மாத்தணும் அப்பதான் அவளுக்கு என்ன பிடிக்கும் போல நான் ஒரு ஹீரோ மாதிரி மாறணும் படத்துல இருக்கிற ஹீரோவா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னையும் அந்த மாதிரி மாத்த முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு உன்னை நான் ஹீரோவா மாத்தி காட்டுறேன் இரு அப்படின்ற மாதிரி சில விஷயம் அதாவது மேக்கப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்றாரு பண்ணதை தொடர்ந்து வந்து அவரை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இந்த மேக்கப் பண்ணி போட்டேன்னா நீ நீன்றதே தெரியாது அந்தளவுக்கு நீ மாறிடுவ அவள் போகிற டான்ஸ் கிளாஸ்க்கு நீயும் போ நீயும் அவளை இம்ப்ரெஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்போ நம்ம போய் கலக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஷாருக்கானும் சொல்கிறாரு ஷாருக்கான் மறுநாள் வந்து அனுஷ்கா ஷமா போகிற அந்த இடத்துக்கு வந்து ஒரு கெட்டப்பில் வர்றார் இந்த கெட்டப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ் இது பார்க்க ஷாருக்கான் மாதிரியே தான் தெரியும் இருந்தாலும் பார்க்குற யாருக்குமே வந்து இது ஷாருக்கான் தெரியாது அதாவது சுரேந்தர்னு தெரியாது இந்த கேரக்டர் பேர் ராஜ் பாக்குற அனுஷ்கா சர்மாக்கு கூட இவர் ராஜா தான் தெரியவாரு இந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்கை மட்டும் நீங்க கடந்துருங்க ராஜ் அந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா அது பேசிக் ட்ரைனிங் தான் அந்த பேசிக் ட்ரைனிங்ல சும்மா ஒரு ஸ்டெப் சொல்றாங்க எல்லாரும் ஆடுறாங்க அதை தொடர்ந்து அவங்களை வந்து டீம் டீமா பிரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல டீம் டீமா பிரிக்கிறாங்க அவங்க அவங்க பார்ட்னரை எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது அவரோட பார்ட்னர் அதாவது ராஜ் என்ற கேரக்டர்ல ஷாருக் வந்து அவங்களோட பார்ட்னரை தேடுறாரு அந்த பார்ட்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அனுஷ்கா சர்மா தான் அந்த பார்ட்னர் கிட்ட பேசிட்டு இருக்காரு இப்போ வந்து அவரோட பேசுற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே மாறிடுது ரொம்ப காமெடியாக பேசுகிறாரு அனுஷ்கா சர்மாவுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கு என்ன இவன் இப்படி காமெடியாக பேசிகிட்டு இருக்கான் இப்படி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சார்கானானா கலகலப்பாக எல்லாரையும் கலாய்க்கிறாரு கலாய்ச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே வந்து இப்போ ஃப்ரெண்டோட இடத்துக்கு வந்துட்டார் ஃப்ரெண்டோட இடத்துக்கு வந்து அன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவள் கூட சிரித்து பேசினதுலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அவளுக்கு இந்த கேரக்டரை கூட பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒன்றும் இல்லை அந்த கேரக்டர்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டோ சில விஷயங்களை சொல்கிறாரு திரும்பி அவளை பார்க்கணும் அவளை பார்க்க போறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா வீட்டுக்கு போனாதான் அவகிட்ட இவ்வளவு நெருக்கமா என்னால பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஃப்ரெண்ட் வந்து சரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து அனுஷ்கா சர்மா வந்து டான்ஸ் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப வந்து கரெக்டா ஷாருக்கான் கான் அவருக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க சாப்பாடு வச்சுட்டு திரும்பி டான்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஷாருக் டான்ஸை பிராக்டிஸ் பண்றாரு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து இவரும் அந்த இடத்துக்கு டான்ஸ் ஆட போனோம்ல அதனால ரெண்டு பேருமே தனித்தனியா வந்து டான்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மறுநாள் வந்து டான்ஸ் ஸ்கூலுக்கு போக வேண்டி வருது ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் குள்ள போறாங்க இந்த வாட்டியும் ஷாருக்கான் கான் வந்துடுறாரு ஷாருக் கான் வந்தோடனே இப்ப வந்து அனுஷ்கா சர்மா கிட்ட ஓரளவுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடுறாரு அனுஷ்கா சர்மாவும் இவர்கிட்ட வந்து இவர் பேசுறது பிடிக்கலனாலும் ஓரளவுக்கு அவரை பிடிச்சிருக்கு அவர் பேசுறது அந்த கிண்டல் பண்றது எல்லாமே பிடிச்சிருக்கு உடனே ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆட ஆரம்பிச்சாங்கன்னா ஷாருக்கானுக்கு கானுக்கு சுத்தமா ஆட தெரியல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அனுஷ்கா சர்மா உனக்கு சுத்தமா ஆடவே தெரியல நீ இப்படி ஆடினா எப்படி அப்படின்னும் போது ஆடுறதா முக்கியம் நான் எல்லாம் வந்து ஸ்பாட்ல கலக்கிருவேன் அப்படின்ற மாதிரி ஷாருக்கான் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு நீ ஜாலியா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இது மட்டும் போ போதாது நம்ம வந்து காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னா நீ இன்னும் நல்லா ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப ரெண்டு பேருமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பைக்ல அவங்களை டிராப் பண்ணிடுற அப்படின்னு இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு ஏறுங்க உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராஜ் சொல்றாரு அனுஷ்கா சர்மாவும் உட்காடுறாங்க ரெண்டு பேருமே போயிட்டு மலை வருது அந்த மலையை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க அனுஷ்கா சர்மா ஏன்னா வந்து பிடிச்சிருக்க அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து இந்த வெளியே போனது ரொம்ப சோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஷாருக்கான் அந்த ராஜ் கேரக்டரும் சொல்றாரு மலையை ரசிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டானி இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல இறங்கிக்கிறாங்க ராஜ் சொல்றாரு வீட்டுலயே இறக்கி விடுறேன் இல்ல பரவாயில்ல நான் இங்க இருந்தே போய்க்கிறேன் அப்படின்னு ராஜ் அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு சோ அதுக்கப்புறம் வந்து அனுஷ்கா சர்மா வீட்டுக்கு வராங்க அவர் இறக்கி விடும் போது ஒரு பிஜிம் எல்லாம் வரும் அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அனுஷ்கா சர்மா வீட்டுக்கு வந்தோன்னா மலையை ரசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சிரிக்கிறாங்க அப்பதான் வீட்டுக்கு வந்து சுரேந்தர் வர்றாரு சுரேந்தர்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு ராஜ் அவரும் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வரும்போது வந்து இவர் தும்புறாரு தும்புறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரும் மலையில நினைச்சிருக்காருல ஸோ வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் குத்துர்றாரு இவருக்கு வந்து தும்புறத பார்த்த அனுஷ்கா சர்மா ஏதாவது தரவா அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது தாங்க அப்படின்னு சொன்னோன்னா கசாயம் மாதிரி ஒரு விஷயத்தை தராங்க ஷாருக்கான் அதை வஸ்ட் உட்காந்துருக்காரு நினைச்சு பாக்குறாரு ஏன் அவர் சிரிச்சா ஒருவேளை ராஜ தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இதை தொடர்ந்து மறுநாள் அந்த டான்ஸ் கிளாஸுக்கு காட்டுறாங்க டான்ஸ் கிளாஸுக்கு ஷார்கான் வராரு அங்கே ஆடும்போது வந்து ஷார்கான் வந்து பயங்கரமாக சொதப்படுறாரு ரொம்ப சொதப்படுறாரு மற்றவங்களாம் சூப்பராக ஆடுறாங்க ஆனால் ஷார்கான் வந்து ரொம்ப மோசமாக சொதப்புறதுனால அனுஷ்கா சர்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சுத்தமாக சரியா ஆடுறதே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன நல்லா ஆடிடுவேன் அப்படின்னு திரும்பி ஆடுறாரு அப்பயும் வந்து சுத்தமாக சரியில்லை அனுஷ்கா சர்மாவுக்கு நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலமம் வருது ஏன்னா அனுஷ்கா சர்மா ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க இருந்தாலும் இவர் காமெடியாக பண்ணிட்டு இருக்காரு இவங்க வந்து திட்டுற மாதிரி ஒரு மாதிரி மாதிரி பேசிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியே வராரு வெளியே வந்தோன்னா ஷாருக் ஒரு விஷயம் சொல்றாரு சாரி எனக்கு வந்து டான்ஸ் இவ்வளோதான் ஆட தெரியும் நான் எனக்கு காமெடி தான் பண்ண தெரியுமே தவிர டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக சொல்றாரு என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு நான் செட் ஆக மாட்டேன் அதனால வந்து ஒரு நல்ல பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடுறாரு ஃப்ரெண்டோட அந்த கடைக்கு போயிடுறாரு கடைக்கு போயிட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டருக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த கேரக்டரையுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அதனால இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாரு வீட்டில் ஒய்ஃபை வந்து படத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா தேட்டருக்கு கூட்டு போறாங்க தேட்டர் கூப்பிட்டு போனோன்ன அங்கே அனுஷ்கா சர்மாக்கு ராஜ் தெரியுறாரு டிஸ்பிளேல அதை பார்த்தோன்னா ஷாக் ஆகுறாங்க இவன் எதுக்கு நம்மளுக்கு டிஸ்பிளேல தெரியலாம் அப்படின்ற மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட எண்ணத்தை மறக்க முடியல அப்படின்றத தான் சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல சூப்பரா ஒரு சாங் வரும் அந்த சாங்ல வந்து ஷாருக்கான் வந்து ராஜ் கெட்டப்ல ஆடுவார் அவர் கூட யார் யாரெல்லாம் ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபாசா பாசு ஆடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பிரீத்தி ஜிந்தா வருவாங்க அதுக்கப்புறம் ராணி முகர்ஜி இந்த மாதிரி வந்து செலிபிரிட்டி எல்லாருமே ஆடுவாங்க ஸோ சூப்பராக இருக்கும் இந்த சாங் கூட ஸோ ஷாருக்கானுக்கு மட்டும் தான் பாலிவுட்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய படங்கள் இது நடந்திருக்கு ஓம் சாந்தி ஓம்ல ஒரு விஷயம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களில் வந்து அவருக்காக தான் இந்த மாதிரி ஆடுவாங்க வேற எத்தனை ஆக்டருக்கு அது நடக்கும்ன்றது தெரியாது இந்த சாங் கூட சூப்பராக இருக்கும் இந்த சாங் மட்டும் கூட பார்க்கணும்னா பாருங்க எல்லாருமே வந்து பெரிய ஆக்ட்ரஸா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சாங்ல இருப்பாங்க இதை தொடர்ந்து வந்து சந்தோஷத்துல வந்து பயங்கரமாக வந்து அனுஷ்கா சர்மா அங்கே கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னா ஷாருக்கான் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அப்பதான் அவங்க புரிதலுக்கு வராங்க ஐயோ ராஜ நமக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்ட்டு சரி ராஜை பத்தி தேடுவோம் அப்படின்னு டான்ஸ் கிளாஸ்க்கு போனா அங்க டான்ஸ் கிளாஸ்க்கு ராஜ் வரல உடனே அவரோட அட்ரஸ் கேட்கறாங்க அட்ரஸ் எந்த அட்ரஸ் தராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி ரிப்பேர் பண்ற இடத்த சொல்றாங்க அந்த வண்டி ரிப்பேர் பண்ற இடத்துக்கும் போயிடுறாங்க போனது அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது இந்த மாதிரி வந்து அனுஷ்கா சர்மா தேடி வந்தது வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு தகவல் தெரிஞ்சவொன்னே இந்த மாதிரி உன் ஒய்ஃப் வந்து இந்த நம்ம கொடுத்த அட்ரஸ்க்கு தேடி வந்திருக்கா ராஜ பார்க்கணுமா அப்படின்னு சொன்னோனே அப்படியா சரி இரு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்னோன்ன அந்த ட்ரெஸ் எல்லாம் அதே இடத்துல தான் வச்சுருக்கேன் நீ டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னோன அவரும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த இடத்துக்கு வரார் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த இடத்துக்கு வந்தவொடன்னே என்ன என்ன பார்க்க எதுக்கு வந்தீங்க நான் தான் சரியா ஆட மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீ சரியாக ஆடலனாலும் நீ தான் என்னோட பார்ட்னர் நம்ம இன்னிலருந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் எடுப்போம் அப்படின்னோன்னே இந்த இடத்துலயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசுறாங்க அப்ப நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா உங்க டீமா இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஒன்னு என்னதான் நீ என்னோட பார்ட்னர் அதை மறந்துடாத நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நின்று இந்த விஷயத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒன்னு எனக்கு ஆட தெரியாது என்னமோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உனக்கு ட்ரைனிங் முழுக்க நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அனுஷ்கா சர்மா பயங்கரமா பேசுறாங்க அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டோட கடைக்கு போறாரு ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் மைண்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு விஷயம் தோணி சோகமாக தவிர அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜ் பிடிக்கலன்னு நினைச்சா ராஜ் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு சூரிய தான் பிடிக்கல அப்படின்ற அப்படின்ற மாதிரி சூரியோட ட்ரெஸ் வந்து ஒரு பொம்மை கிட்ட போட்டிருக்கு அந்த பொம்மை கிட்ட போய் பேசுறாரு இந்த மாதிரி ஒன்னு அவளுக்கு சுத்தமா பிடிக்கலடா நீ வேஸ்டா நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன் அவளுக்கு ராஜ் தான் பிடிச்சிருக்கு சூரிய பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த பொம்மை கிட்ட சோகமா பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல வந்து இன்டர்மிஷன் போடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் வராங்க டான்ஸ் ப்ராக்டிஸை காட்டுறாங்க ராஜ் ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருக்காரு டானியோ வந்து ரொம்ப சந்தோஷமா அவருக்கு ட்ரைனிங் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க சாங்ல வந்து அவங்க வந்து அந்த கார் ஷெட்லயே அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியான கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க டான்ஸ் காம்படிஷன்லயும் ரொம்ப நல்லா ட்ரைன் அப் ஆகுறது தெரிய வருது டான்ஸ் ஷோலையும் நல்லா ஆடுறாங்க இப்போ வந்து அவங்க முக்கியமான ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இப்படி முக்கியமான ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது ஷாருக் கான் வந்து பானிபுரி சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு கூப்பிட்டோன்னா ரெண்டு பேருமே பானிபுரி சாப்பிட போறாங்க அதில் இவங்களுக்குள்ள ஒரு பந்தயம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு பேருமே பானிபுரி சாப்பிடுவோம் யார் நிறையா சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறத செய்யணும் இன்னொருத்தங்க அப்படின்னோட பானிபுரி விஷயத்துலலாம் நான் ஜெயிச்சிருவேன் நான் தான் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க ஆனா அதுல ஷாருக் தான் ஜெயிச்சிருக்காரு கடைசியா சோ இப்போ வந்து அனுஷ்கா சர்மா சரி நீ சொல்றத நான் செய்றேன் அப்படின்னு ஒன்னு என்ன வேணும்னு போது நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஷாருக்கான் கான் சொல்லிடுறாரு இப்ப வீட்டுக்கு நைட் வந்து சூரிய வராரு சூரிய தான் ராஜ்ன்றது உங்களுக்கு தெரியும் சோ அவரு வயிறு நிறைய சாப்பிட்டாரு இப்ப போது வந்து அனுஷ்கா சர்மா என்ன சொல்லுவாங்க உங்களுக்காக சாப்பாடு நான் செஞ்சிருக்கேன் பிரியாணி அதுவும் செஞ்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பிரியாணியை வைப்பாங்க வைக்கும் போது இவர் வந்து கொஞ்சோண்டு போதும்னு வரு ஏன் பிடிக்கலையா அப்படின்னும் போது இல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாரு இருந்தாலும் அவரால மறுக்க முடியாது அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் செஞ்சிருக்கா சந்தோஷமா சாப்பிடணும்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சோ இப்ப அனுஷ்கா ஷர்மா சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாம மேலே போயிடுவாங்க இவரு வயிறு முட்டை தான் ஆகணும் ஏன்னா அப்பதான் ஒய்ஃபு வந்து சந்தோஷப்படுவான்றதுக்காக அதை வயிறு முட்டை சாப்பிடுறாரு வயிறு சுத்தமா முடியல ஏன்னா வயிறு ரொம்ப டைட் ஆயிருது அப்படியே போய் வந்து மாடியில படுத்துக்கிறாரு படுக்கும் போது இருந்தாலும் அவருக்கு சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நம்ம சூர்யாவும் ஒய்ஃபை சந்தோஷப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அதுக்கப்புறம் டான்ஸ் காம்படிஷன் இடத்த காட்டுறாங்க அங்க வந்து ஒரு லேடி கூட இந்த அனுஷ்கா சர்மாக்கு சண்டே ஆயிருது காரணம் அந்த லேடி வந்து ஒரு மாதிரி சீன் போடுறாங்க சீன் போட்டோம் சண்டே ஏறுது இப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டோ வந்துடுறான் பாய் ஃப்ரெண்ட் வந்து பிரச்சனை பண்றான் ஷாருக்கான் வந்து அவனை கிண்டல் பண்ணி பயங்கரமா அமைச்சிடுறாரு சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வெளியே வராங்க வெளியே வரும்போது அவங்க பைக்ல இவங்க கிண்டல் பண்ணிட்டு வேகமா போயிடுறாங்க உடனே அனுஷ்கா சர்மா என்ன சொல்றாங்கன்னா பைக்கை என்கிட்ட கூடு அப்படின்ட்டு பைக்கை வாங்கிட்டு இவங்க ஓட்டுறாங்க உடனே வந்து அங்க ஒரு சண்டை மாதிரி நடக்குது இங்க வந்து தூம் பிஜிஎம்ல வர அந்த தும்பச்சாரே அப்படின்ற மாதிரி காட்டிட்டு அவங்கள வந்து இவங்க வந்து ஒரு சாயம் இடத்துல தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அனுஷ்கா சர்மா பைக் ஓட்டிட்டு இருப்பாங்க ஷாருக்கான் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாரு சந்தோஷமா இப்போ வந்து என்ன ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த பைக்ல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எல்லாம் போயிடும் ஏன்டா பைக்கை ஒன்னை நம்பி கொடுத்தா இப்படியாடா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னடா பண்ணுறது நான் ஓட்டல அவள் தான் ஓட்டினா அப்படின்றமா சொல்கிறார் அதுக்கப்புறம் மறுநாள் அந்த டான்ஸ் இடத்துக்கு ராஜ் போகிறார் ராஜ் போனோன்ன அந்த இடத்துல இருந்து இன்றைக்கி ட்ரெஸ்ஸு நம்ம எடுக்க போகலாம் இன்றைக்கி டான்ஸுக்கெல்லாம் யாரும் வரல எல்லாருமே அவங்க அவங்க பேருக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அனுஷ்கா ஷர்மா கூட இவரும் ட்ரெஸ் எடுக்க போறாரு அவங்க கேட்குறாங்க உனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துல வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க அப்போ பேசும்போது ஷாருக்கான் சொல்றாரு உங்களுக்கு எப்படிப்பட்ட பையனை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும் எனக்கு இந்த மாதிரி பையனை பிடிக்கும் அப்படின்னா எனக்கும் இந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசுறாரு பேசும்போது ஷாருக் வந்து ரொம்பவே சோகமா மாறுறாரு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் வந்து அனுஷ்கா சர்மா கூட சூர்யா நம்மளால இதாக முடியல அப்படின்றது தான் அதுக்கப்புறம் வீட்டு கூட்டு வந்து இறக்கி விட்டுறாரு இறக்கி விட்டோன்னா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வரணும் அதுதான் நான் அந்த பெட்ல ஜெயிச்சதுக்கு நீங்க எனக்கு பண்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல சாங் இந்த சாங் வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த படத்துல வர எல்லா சாங்மே சூப்பரா இருக்கும் அதுலயும் இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாங்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோவில் அதுக்கப்புறம் சர்ச் அதுக்கப்புறம் மசூதி இந்த மூணுத்தையும் காட்டுவாங்க அதே மாதிரி வந்து ஷாருக்கான் வந்து அவங்கள பார்க்கும்போது ராஜாவும் பார்க்காத போது சூரியாவும் தெரியிற மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த சாங்கை கண்டிப்பாக பாருங்க இந்த சாங்கோட முடிவில் வந்து ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு அனுஷ்கா ஷர்மா ஒரு இடத்துல கூட்டு வந்துட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண வச்சுட்டு ஐ லவ் லவ்யூன்னு வர மாதிரி செட் பண்ணிருக்காரு இதை பார்த்தோன்னே அனுஷ்கா ஷர்மா ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆயிட்டு இந்த மாதிரி ராஜ் கிட்ட சொல்றாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ராஜ் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் சூரிதானே உன்னோட ஸ்பன்ட் அவன் சரியான வேஸ்ட் அவனுக்கு என்ன தெரியும் நீ அவன் கூட இருக்க வேண்டியவ கிடையாது நீ சந்தோஷமா இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கணும்னா தான் இருக்கணும் மாதிரி ராஜ் பயங்கரமா பேசுறாரு ஆனா வந்து அனுஷ்கா சர்மா மறுக்கிறாங்க இப்படிலாம் நீ பேசாத இப்படி நீ பேசக்கூடியவன் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசுறாங்க என்னால வந்து என் ஹஸ்பண்டை விட்டு வரவே முடியாது எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அழுதுறாங்க இதோட அந்த இடத்துல வந்து ராஜ் அங்கிருந்து கிளம்பிடுறான் கிளம்பினோன்னா இப்ப வந்து ஃப்ரெண்டோட கடைக்கு ஃப்ரெண்டோட கடைக்கு வந்துட்டு கொஞ்சம் அவர் நிம்மதியாவிறாரு இருந்தாலும் கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவளுக்கு என்னதான் தான் பிடிச்சிருக்கு ராஜுக்காக அழுவுறா சுரேந்தருக்காக அவள் அழுவ மாட்டாளே அப்படின்னு சொல்லும் போது நீ சுரேந்தரா அவகிட்ட என்னடா செஞ்சு காமிச்ச இது வரைக்கும் நீ சுரேந்தரா எதுவுமே பண்ணதில்லை ராஜா தான் எல்லா நல்ல விஷயமும் பண்ணியிருக்க எல்லா முக்கியமான விஷயத்தையும் ராஜா இருந்து தான் நீ பண்ணிருக்க சுரேந்தரா இருந்து நீ ஏதாவது அவளுக்கு பண்ணி காட்டு அப்போ அவளுக்கு சுரேந்தர் மாதிரியும் ஒரு அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொன்னோன்னா சரி இதுக்கப்புறம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஷாருக் கான் வந்துடுறாரு இப்போ வீட்டுக்கு வந்தோன்னா அனுஷ்கா வந்து சரியா பேச மாட்டாங்க அனுஷ்கா அதே மாதிரி எனக்கு பசிக்கல அப்படின்னு தூங்க போயிடுறாங்க தூங்க போகும்போது ராஜோட ஞாபகம் தான் வருது அதே மாதிரி வந்து சூரியன் படுத்துறாரு இதுக்கப்புறம் நம்ம வந்து சுரேந்திரா வந்து ஏதாவது பண்ணனும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அப்பதான் ஒரு கேம் ஷோ வருது அந்த கேம் ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜப்பான்ல பைல்வான் கூட சண்டை போடணும் அந்த பைல்வான் கூட சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சா ஒரு ட்ரிப்பு கிடைக்கும் அந்த ட்ரிப்பை நம்ம ஜெயித்தா வந்து கண்டிப்பாக நம்ம ஒய்ஃப் சந்தோஷப்படுவா அப்படின்றதுக்காக அந்த சண்டையில் கலந்து அனுஷ்கா சர்மா ஷாக் ஆகிடுவாங்க எதுக்கு இவர் போய் இந்த சண்டேல கலந்துக்கிறாரு இவர் கொஞ்சம் வீக்கானவராச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சண்டையில் இருக்கிறவங்க பயங்கரமாக வந்து ஷாருக்கான அடி பொழுக்குறான் பொழந்ததுக்கு அப்புறமும் கூட கஷ்டப்பட்டு ஷாருக்கான் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கர அடி வாங்கி அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிடுறாரு ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் இந்த மாதிரி அனுஷ்கா சர்மா முன்னாடி நம்மளோ ஜெயிச்சு காட்டிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் வீட்டுக்கு வந்து அனுஷ்கா சர்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இருக்காதிங்க நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை எதுக்காக இப்படி அடி வாங்குனீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இதுக்கப்புறம் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அனுஷ்கா சர்மா சொல்லிட்டு போயிடுறாங்க சூரியன் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காரு யோசிச்சுட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு ஆனா காலையில வந்து அனுஷ்கா சர்மா எப்பவுமே டிஃபன் தருவாங்க அன்னைக்கு தரல உடனே அனுஷ்கா சர்மாவும் லேட்டா எந்திரிக்கிறாங்க டிஃபன் ரெடி பண்ணிட்டு நேரடியா அவரோட ஆஃபீஸ்க்கே போய் தரலான்னு அவரோட ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க ஆஃபீஸ்லயே வச்சு ஷாருக்கானுக்கு வந்து அந்த டிஃபனை தராங்க இப்போ ஷாருக் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல இப்போ பழைய இப்படி வந்துட்டாங்க எல்லாம் இப்போ கடந்து போயாச்சு இனி வந்து நம்மளுக்கும் நம்ம ஒய்ஃப்க்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவர் நினைக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமா சொல்றாரு இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என் ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க இப்ப அனுஷ்கா சர்மாவை வீட்டில் காட்டுறாங்க மழை பெய்து மழை பெஞ்சோன்னா ராஜோட ஞாபகம் தான் வருது ராஜ நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த மழையிலையும் பயங்கரமா நினைக்கிறாங்க வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்தோன்னே எப்பவுமே வந்து படம் கூட்டு போவாரு படமும் கூட்டு போறாரு அங்க ஷாருக்கான் பாப்கார்ன் பாப்கான் சாப்பிட்டு இருக்காரு ஆனா அனுஷ்கா சர்மாக்கு ஒண்ணுமே புரியல படத்தை பாக்குறாங்க படத்துல திரும்பி ராஜ் தான் தெரியுறாரு உடனே அந்த படத்துல பாதியில எந்திரிச்சு போயிடுறாங்க ஷாருக் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல ஷாருக் கானும் வெளியே அவங்களை தேடி வராரு ஷாருக் தேடி வந்தோம் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல அப்பதான் வந்து இப்ப வந்து ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கால் வருது அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்தோன்னதான் அவங்களுக்கு புரியுது எங்க அனுஷ்கா சர்மா போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ சந்திக்க போயிருக்காங்க அந்த மெக்கானிக்கல் ஷெட்ல இப்ப ராஜா வந்து அங்க சுரேந்தர் வரணும் உடனே சுரேந்தரும் கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க வந்து ராஜா வர்றாரு ராஜா வந்தோன்னே எதுக்கு என்ன பார்க்க வந்த நீ தான் என் லவ்வை ஏத்துக்கலையே அப்படின்ற மாதிரி ராஜ் பேசத் தொடங்குறாரு பேச தொடங்கணும்ன உன்கிட்ட நான் லவ் ஏத்துக்காததுக்கு அப்புறம் வந்து உன் தான் எனக்கு நிறைய இருக்கு இப்போ நான் சொல்றேன் உன் கூட நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ராஜ் கிட்ட சொல்றாங்க உன்னில இதுதான் நான் எதிர்பார்த்தேன் நீ என் கூட வந்துரு அப்படின்னு ஷாருக் கான் சொன்னாலும் மைண்ட் அளவுல ரொம்பவே வருத்தப்படுறாரு என்ன நம்ம ஒய்ஃப் இப்படி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு இப்ப ராஜோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி நம்ம கிளம்பி போயிடலாம் உன் ஹஸ்பண்ட் கூட நீ இருக்காத இந்த மாதிரி நான் சொல்ற அன்னைக்கு என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் அவளுக்கு ராஜ் தான் பிடிச்சிருக்கு கடைசி வரைக்கும் என்ன பிடிக்காமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாரு உன்னே ஃப்ரெண்டு அப்பெல்லாம் கிடையாதுரா அவளுக்கு ஒன்னதான் பிடிக்கும் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்ல அவளுக்கு ராஜ் தான் பிடிச்சிருக்கு சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஷாருக் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மறுநாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுஷ்கா ஷர்மாவும் ஷாருக்கானும் கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போகும்போது அனுஷ்கா ஷர்மாக்கு வந்து இந்த கடவுளை வேண்டும் போதெல்லாம் ஷாருக்கான் தான் முன்னாடி வராரு ஷாருக்கான் இவங்களுக்காக பண்ணதெல்லாம் அவங்களுக்கு நினைவு வருது என்னென்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் சும்மா இருக்கும் கூட நமக்காக இந்த சாப்பாடு செஞ்சு நம்மளை பத்திரமா பார்த்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் மேலே ஒரு அக்கறை வருது இந்த இடத்துல வந்து அதே சாங் வந்து சேட் வெர்ஷனில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வெர்ஷனில் வந்து கடைசியாக வந்து ஷாருக்கானோட காலையும் அவங்க விழுவாங்க ஏன்னா ஷாருக்கான் மேலே ஒரு மதிப்பு அதிகமாக வரும் நினைச்சுலாம் பார்ப்பாங்க அவர் பண்ணதெல்லாம் இப்ப ராஜை கூப்பிடுவாங்க ராஜ கூப்பிட்டதுக்கு அப்புறம் ராஜ்கிட்ட என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட நான் வரேன்னு சொல்லிட்டேன் ஆனா அது ரொம்ப தப்பான விஷயம்னு எனக்கு புரியுது என் ஹஸ்பண்ட் எனக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுமா அவர்கிட்ட எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கு ஏன்னா எனக்கு ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு விஷயம் பிடிக்கும் அவர்கிட்ட அது இல்ல இருந்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப ஜென்டல் மேன் அப்படின்னு சொன்னோன்னு இப்ப ஷாருக்கானுக்கு எனக்கு மைண்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வந்து சூர்யா பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு சரி நீ டான்ஸ் காம்படிஷனுக்கு எனக்காக வா அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுஷ்கா சர்மா சொல்லுவாங்க டான்ஸ் காம்படிஷன்ல கரெக்டா வந்து ஷாருக் வர வரமாட்டார் இவங்களும் ஐயோ ராஜ் வரல அப்படின்னு நினைப்பாங்க அந்த இடத்துல கரெக்டா சூரிய வருவாரு சூரிய வந்தோடனே இவர் எதுக்கு வந்தாரு அப்படின்னு நினைக்கும் போது சூரிய வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாரு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போது இவர் ராஜ் மாதிரியா ஆட ஆரம்பிப்பாரு அப்பதான் வந்து ராஜோட மூலாம் வந்து இவங்க சொல்லி கொடுத்த மூல தான் அவர் ஆடுவார் அப்பதான் இவங்களுக்கு புரியும் ராஜும் சூரியம் ஒன்னு தான் அப்படின்ட்டு அப்பதான் நினைச்சு பார்ப்பாங்க ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் அப்ப பிரியாணி சாப்பிட்டது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பானிபுரி அவ்வளோ சாப்பிட்ட கூட பிரியாணி நமக்காக சாப்பிட்டு இருக்காரு அதே மாதிரி

இப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க இதோட இந்த படத்தை முடிச்சிருவாங்க இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி வேணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த படத்தையும் நம்ம பார்த்துட்டு அதோட எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துடலாம்